புது வாழ்வு எனக்கு தந்தீர் புது வாழ்வு எனக்கு தந்தீர் நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவே நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவே ஹல்லேலூயா 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 நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவே நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவேன் என்று நாள் தோறும் பாடிடுவேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலவேளையிலே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரியமானவர்களே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக ஆண்டவராகிய தேவன் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதோ இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்றதான பிரியமானவர்களே வாக்குறுதியானது சங்கீதம் பிரியமானவர்களே 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் எனக்கு அன்பான தேவ ஜனமே கர்த்தர் நன்மையானதை தருவார் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற எத்தனை மக்கள் நீங்க எவ்வளவு தேவனாலே நன்மை பெற்றிருக்கிறீங்கன்னு தெரியாது எவ்வளவு இதுக்கு மேல நன்மை பெற போறீங்கன்னு தெரியாது ஆனா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்படும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஏன்னா ஒரு நன்மையை செய்கிறதற்கு நல்லவர்களால் மட்டும்தான் முடியும் அதுவும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நன்மை செய்கிறதற்கு பிரியமல்ல நல்ல மனசு இருக்கணும் கஞ்சதனம் இருக்கக்கூடாது இந்த கஞ்சதானம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா நம்முடைய சொந்த மனைவிக்கு நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய சொந்த உடன்பிறப்புகளுக்கு நம்முடைய சிநேகிதர்களுக்கு உறவுகளுக்கு கூட நன்மையை செய்ய விடாதபடிக்கு என்ன செய்யணும் பிரியமானவர்களே நம்மளை கட்டி போட்டுறோம் ஆனா கர்த்தர் யாருன்னு கேட்டா அவர் தாராளமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு எவ்வளவு கொடுத்தாலும் குறைந்தே போக முடியாத அளவுக்கு தம்மிடத்துல நன்மைகளை வைத்திருக்கிற தேவன் தமது ஜனத்துக்குனே அதை வைத்திருக்கிறாராம் அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் நன்மையானதை தருவார் நன்மையானதை தருகிறதுக்கு அவர் யாருன்னு கேட்டா நல்லவராக இருக்கிறார் நன்மையானவைகளை தருகிறதற்கு அவரிடத்துல ஏராளமான நன்மை உண்டு இதை யாக்கோபு நமக்கு சொல்லும்போது சொன்னார் பிரியமானே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாமிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம் இந்த காலை வேளையிலே இது ஒரு வாக்குறுதியாய் இருக்கிறது யாருக்கு அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா என்று அவரை நோக்கி பாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அவரை நோக்கி உபவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் இதன் வழியாக அவர் தமது நன்மையை உங்களுக்கு தருவார் இந்த நாளின் காலை வேளையிலே பிரியமானவர்களே எப்படிப்பட்ட நன்மையை நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க தெரியாது பண ரீதியாகவா பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்ற திருமண ரீதியாகவா அல்லது அன்று ரொம்ப காலமாக கர்ப்பம் திறக்கப்படலை அன்று இன்னும் என் குடும்பத்தில் மலட்டுத்தன்மை வேலை செய்தேன்னு ஒருவேளை மலட்டுத்தன்மையை நிமித்தமாக ஒரு நன்மையை பிள்ளையின் நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த நன்மையானா இருக்கட்டும் ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு பிரியமானவர் நீங்கள் சொந்த ஒரு வீடை கட்டுறதா இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல வாகனங்களை வாங்குறது எதுவானா இருக்கட்டும் பிரியமல்ல ஆண்டவர் அழகாக சொன்னார் உங்களிடத்துல உங்களில் எவனாகிலும் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானான்னு கேட்டார் இப்படி இருக்க பிரியமல்லே பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு
நல்ல ஈவுகளை நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவானார். ஸோ இன்னைக்கு நீ ஒரு நன்மையை பெற போறது அதிக நிச்சயம். எதை வச்சு சொல்றீங்க பாஸ்டர்? ஏன்னா நீ நம்பி இருக்கிறதே இவன் நல்லவர், அவர் உங்களை அப்படியே நன்மையினால் நிரப்புவார், நன்மையானவைகளை தருவார். செபிக்கலாம். பரிசுத்தரே உங்க நாமும் மகிமை அடையற்றும். கத்தர் நன்மையானவைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. அண்டவரே தேசம் தன் பலனை கொடுக்கணுங்க. அவர் செய்கிற வேலை, அவங்கவுங்க செய்கிற வியாபாரம், அது தன் பலனை கொடுக்கட்டும். உன் பிள்ளைங்க நல்லா வாழட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் நல்லவராகிய உமக்கே செலுத்துகிறோம். நன்மை பரே சுவநாமத்தில் விதாவே. ஆமென், ஆமென். நல்லவரே வல்லவரே நன்றி 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 என்று நாள் தோறும் பாடிடுவோம். God bless you, church. Have a blessed day. Amen.